செய்திகள் தொடர்கின்றன பள்ளி கல்லூரி மற்றும் மருத்துவமனை கட்டடங்கள் அரசு துறை கட்டடங்களுக்கான பணிகள் தரமாகவும் உரிய காலத்தில் விரைந்து கட்டி முடிக்கப்பட்டு பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்பட வேண்டும் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார் தமிழக பொதுப்பணித்துறையின் செயல்பாடுகள் குறித்து சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் தலைமையில் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது மதுரையில் முத்தமிழ் கலைஞரின் பெயரில் சர்வதேச தரத்திலான பொது நூலகம் சென்னை கிண்டியில் உள்ள பன்னோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனை கோவில்பட்டியில் எழுத்தாளர் கி ராஜநாராயணன் நினைவகம் ஆகியவற்றை அமைப்பது குறித்தும் இக்கூட்டத்தில் விரிவாக வாதிக்கப்பட்டது இதேபோல் பத்து ஆண்டுகளாக பராமரிப்பின்றி பழுதடைந்துள்ள சென்னை வள்ளுவர் கோட்டத்தை புனரமைக்கும் பணிகள் குறித்தும் ஆலோசிக்கப்பட்டது கொரோனா பேரிடர் காலத்தில் மாநிலம் முழுவதும் உள்ள அரசு மருத்துவமனைகளில் பொதுப்பணித்துறையின் மூலம் அமைக்கப்பட்ட சிறப்பு சிகிச்சை பிரிவுகள் ஆக்ஸிஜன் இணைப்புகளுடன் கூடிய படுக்கைகள் அரசு மருத்துவ மனைகள் மற்றும் பதினோரு அரசு மருத்துவக் கல்லூரிகள் ஆகியவற்றுக்கான கட்டிடப் பணிகளின் முன்னேற்றம் குறித்தும் முதலமைச்சர் ஆய்வு செய்தார்